அஞ்சனகத்தின் மூலயமா 5000 ஒரு இடத்துல பிசினஸ் பண்ண முடியுமா? ரொம்ப நல்ல விஷயமா இருக்கே, எவ்வளவு வருமானம் கிடைக்கும், இதனை நான் எப்படி இணையுது அப்படின்னு கேட்குறீங்களா? வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அஞ்சனகத்தோட தேவை அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு அஞ்சனகமும் இன்னைக்கு பேங்க்ஸ் மாதிரி தான் செயல்படுறாங்க. ஸோ பேங்க்ஸில் என்னென்ன சேவைகள்லாம் கிடைக்குமோ அத்தனை சேவைகளும் அஞ்சனகத்துலேயும் கிடைக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பல வகையான பிரபல முதலீட்டு திட்டங்களையும் வழங்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அஞ்சனகத்தில் நீங்கள் ஒரு போஸ்டல் ஏஜென்ட் மூலமாக ஒரு அஞ்சனகத்தோட எம்ப்ளாயி மாதிரியே நீங்களும் வந்து ஒர்க் பண்ண முடியும். இந்த ஒரு ஃபேன்சி எடுக்கிறது மூலிமா இன்னொரு நல்ல பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தனியாக போய் மார்க்கெட்டிங் செய்யணும், நீங்கள் தனியாக உங்கள் ப்ராடக்டை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாம் கிடையாது. ஸோ ஏற்கனவே வந்து அஞ்சனகம் வந்து இந்த ஒரு பல வகையான ப்ராடக்ட்ஸை வந்து டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு திட்டங்களுமே மக்கள் மத்தியில் ரொம்ப செவிலியாக வந்து பிரபலமாகி தான் இருக்குது. அதை நீங்கள் அந்த ப்ராடக்டை பற்றி எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறத விட நீங்கள் அவங்களுக்கு நல்ல சர்வீஸ் கொடுத்தீங்க அப்படின்னாலே கிளைண்ட்ஸ் உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இதில் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இங்கே வெறும் 5000 ரூபாய் தான். ஸோ ஒரு முறை நீங்கள் கட்டி இணைஞ்சிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து கமிஷன் மூலமா சம்பாதிக்க ஆரம்பிச்சிடலாம். சரிங்க, இதில் உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய அளவை பொறுத்து தான் இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி வந்து சிஸ்டமில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா நீங்கள் இதை பார்ட் டைமாக கூட உங்களோட வீட்டிலிருந்தே பண்ண முடியும். இல்லை நான் வந்து ஒரு ஆஃபீஸ் மாதிரி போட்டிருக்கேன், ஸோ எனக்கு ஒரு சின்ன சின்ன ஒர்க்கெலாம் நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னா அதன் கூடியமாக கூடுதலாக ஒரு ஆப்ஷனாக நீங்கள் இதை கூட தேர்வு செஞ்சுக்க முடியும். சரிங்க, இந்த திட்டத்தில் வந்து நான் எப்படி இணையிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரான்சிசி வாங்கணும்னு நினைக்கிற அந்த நபர் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா 8th கம்பல்சரி பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இதற்கான ஒரு விண்ணப்பத்தை வந்து நீங்கள் பூர்த்தி செஞ்சு அதை வந்து கன்சர்ன் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி உங்களோட வந்து தேர்வு செய்வாங்க. ஸோ இந்த தேர்வு செய்கிறது அப்படிங்கிறது ஒரு அவங்க ஒரு செயல்பாடை வந்து வச்சுருக்காங்க. ஸோ உங்களோட விவரங்களை எல்லாம் சரி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் தேர்வாக இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து அறிவிப்பாங்க. இதுக்காக வந்து இந்தியா போஸ்டோட நீங்கள் வந்து ஒரு அக்ரிமெண்ட்லேயும் சைன் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இதற்கு அப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 14 டேஸ்க்கு உள்ள அஞ்சலகத்தோட தலைமை அதிகாரிகள் வந்து தேர்வு செய்வாங்க. சரிங்க, இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் என்ன வேணாம் இருக்கும் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஃப்ரான்சிசியில் பார்த்தீங்கன்னா மணியோட அனுப்ப முடியும், அதே மாதிரி தபால் அனுப்பலாம், அஞ்சலகத்தில் உள்ள சேமிப்பு திட்டங்களை வந்து நீங்கள் தொடங்க முடியும், அதே மாதிரி பில் கலெக்ஷன், ஸ்டாம்ப் சேல்ஸு, ஸ்பீட் போஸ்ட், இன்சூரன்ஸு, பார்சல் புக்கிங், இது மாதிரி எல்லா சேவைகளையுமே நீங்கள் செய்யலாம். இன்னும் சொல்ல போனால் நீங்கள் ஒரு மினி போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரியே ஒர்க் பண்ண முடியும். ஸோ இந்த ஒவ்வொரு சேவைகளுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வருமானம் இருக்குது. சரிங்க, இதுக்கு எந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த ஃப்ரான்சிசிக்கு அலுவலகம் அப்படிங்கிறது 200-500 சதுரடியில் வந்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனை இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் அப்படிங்கிறது வேணும். அதே மாதிரி ஒரு தனிநபர் இல்லை நிறுவனம் கடை வைத்திருப்பவர்கள் இந்த மாதிரி யார் வேணாலும் இதை வந்து தொடங்கிக்க முடியுங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு கூடுதலான ஒரு வருமானம் பார்க்கக்கூடிய ஒரு ஆப்ஷனாகவும் இருக்கும். நான் இல்லை ஒரு ஹோம் மேக்கரா எனக்கு அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு இது வந்து பெரிய அளவில் ஒர்க்கும் இருக்காது. ஸோ அவங்களோட குடும்பத்தையும் பார்த்துக்க முடியும், குழந்தைகளையும் பார்த்துக்க முடியும், கூடுதலாக ஒரு வருமானத்தையும் ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமையுங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதில் கமிஷன் அப்படிங்கிறது எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரான்சிசியில் ஒரு ரெஜிஸ்டர் போஸ்டல்ஸ் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 ரூபா வந்து கமிஷனாக கிடைக்கும். இதே நீங்கள் ஒரு சி போஸ்ட் வந்து புக் பண்ணுறீங்க அப்படின்னா 5 ரூபா கிடைக்கும். அதே மாதிரி மணி ஆர்டர்ஸ்க்கும் உங்களுக்கு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 100-200 வரைக்கும் அனுப்புகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு 3 ரூபா 50 பைசா அப்படிங்கிறது கமிஷனாக கிடைக்கும். அதுக்கு மேலே வரும்போது 200க்கு மேலே வந்ததுன்னா 5 ரூபா அவங்களுக்கு கிடைக்கும். இதே இன்கேஸ் அவங்க 1000 மேலே செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 20% வரைக்கும் வருமானமாக கிடைக்குங்க. இதுலேயே வந்து உங்களுக்கு போஸ்டல் ஸ்டாம்பு, போஸ்டல் கவர், மணி ஆர்டர் இந்த மாதிரி செய்யும்போது அதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது மணி ஆர்டர் ஃபார்ம்ஸ் இதெல்லாம் கூட நீங்கள் சேல் பண்ணும்போது அதன் மூலயமா வந்து உங்களுக்கு வருமானம் இருக்குது. ஸோ இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள்லையுமே வந்து உங்களுக்கு வருமானம் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து நான் ஏற்கனவே ஒரு வேலை பண்ணிகிட்ருக்கேன், கூடுதலாக வந்து அதனோட சேர்த்து இதுவும் நான் செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமாகவும் இருக்கும். அதே மாதிரி இல்லை நான் இது வரைக்கும் எதுவும் செய்யலை, ஆனால் இதை மட்டுமே நான் தனியாக செய்ய விரும்புகிறேன்
பண்ணுறேன் அப்படின்னாலும் நீங்கள் முழுக்க முழுக்க இதில் கவனம் செலுத்தி இந்த ஸ்கீம்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி சர்வீஸ் கொடுக்கும்போது கண்டிப்பாக இது வந்து ஒரு கணிசமான ஒரு பாதுகாப்பான ஒரு வருமானமாக இருக்கும். நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு பெரிய வருமானம் இல்லை அப்படின்னா கூட உங்களுக்கு ஒரு சாதாரணமாக ஒரு நார்மலான இன்கம் அப்படிங்கிறது இதில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. உதாரணம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உதாரணத்துக்கு வீட்டிலிருந்து வேலை செய்யக்கூடிய பெண்கள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா வயதானவர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டிலிருந்தே, இல்லை நான் என் வீட்டு பக்கத்துலேயே என் வீட்லேயே ஒரு ஆஃபீஸ் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது, நான் இங்கிருந்தே பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த திட்டம் அப்படிங்கிறது ஒரு பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள் வந்து நான் வந்து இசேவை மையம் பண்ண போகிறேன், ஸோ இந்த மாதிரி ஆல்ரெடி வச்சுருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு இது இன்னும் கூடுதலான ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். இல்லை நான் வந்து ஆல்ரெடி ஒரு ஆஃபீஸ் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கேன், இங்கே அதாவது ஒரு ட்ராவல் ஏஜென்சி நடத்திட்டுருக்கேன், இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கவங்களும் இதை வந்து பார்ட் டைமாக பண்ண முடியும். ஸோ மொத்தத்தில் இது வந்து குறைஞ்ச முதலீட்டில் ஒரு நிரந்தர வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் கூடுதலாக மார்க்கெட்டிங் வந்து செய்யணும் அப்படிங்கிற அவசியம் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா ஏற்கனவே வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இதை ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதே மாதிரி அஞ்சலகம் அப்படிங்கும்போது மக்களுக்கும் அப்படிங்கிறது ஒரு விழிப்புணர்வு ஆல்ரெடி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து தேடி போய் அவங்கள வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்களும் வாலண்டியராக கூட்டிகிட்டு வந்து கட்டாயமாக வந்து இந்த விஷயங்களை செய்யுங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. ஆக என்ன வகையுமே இது வந்து உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். ஸோ வருமானம் அப்படிங்கிறது குறைவானதாக இருந்தாலுமே கூட இது வந்து ஒரு நல்ல பெஸ்ட்டு பிஸ்னஸ் பிளான் அப்படின்னு நான் சொல்வேன். என் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது இது மாதிரியான வீடியோஸ் விவரங்கள் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அடுத்தடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.